வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி ஆர்கிட் செடியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆர்கிட் செடியில் உள்ள பூவை அதிகமாக நம்ம பொக்கேல பார்த்துருப்போம். அதை வீட்டில் எப்படி வளர்க்குறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. நான் இந்த வீடியோவில் ஆர்கிட்டை எப்படி பாட்டிங் பண்ணுறது, எப்படியெல்லாம் பராமரிக்கிறதுங்கிறத விரிவாக சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக்கும் கமெண்ட்ஸும் கொடுங்க. என்னோடய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்கிட் செடியை மண் இல்லாமல் பாட்டில் வளர்க்குற ஆர்கிடும் இருக்குது, அதே மாதிரி கிரவுண்டில் வளர்க்குற ஆர்கிடும் இருக்குது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பாட்டில் வளர்க்குற ஆர்கிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நாம் பாட்டும் பாட்டு மிக்ஸும் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல நாம் பாட்டை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். பாட்டை தேர்ந்தெடுக்கும்போது அதிகமாக துவாரங்கள் இருக்கிற மாதிரி பாட்டை எடுத்துக்கோங்க. நான் வந்து பல கூட எடுத்துக்கிறேன். இப்போ பாட்டு மிக்ஸு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு செங்கல் துண்டு எடுத்துக்கிறேன். இதோட கல்லும் எடுத்துக்கலாம், எந்த கல்லாக இருந்தாலும் பரவாயில்ல. இதோட கொஞ்சமாக கறித்துண்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மூணையும் நம்ம கலந்துட்டு தொட்டியில் போட்டு செடியை வைக்க போகிறோம். இதோட நாம் தேங்காய் ஓடு கூட பயன்படுத்தலாம். இதெல்லாம் பயன்படுத்தும் போது நமக்கு தண்ணி விட்டால் தண்ணி வந்து தேங்கி நிற்காது. இதில் நீங்கள் மண், உரம், கொக்கோபிட் எதுவுமே போடக்கூடாது. அதெல்லாம் வந்து போட்டால் தண்ணி வந்து தேங்கி இருக்கும். அதனால் ஆர்கிட் செடிக்கு வந்து தண்ணி வந்து தேங்கி இருக்கக்கூடாது. அப்படி தண்ணி தேங்கி இருந்தால் செடி வந்து அழுகி இறந்துடும். அதனால் தண்ணி வடிகிற மாதிரி நல்லா பெரிய பெரிய துவாரங்கள் இருக்கிற மாதிரி தொட்டியை எடுத்துட்டு இந்த மாதிரி கல் துண்டு போட்டு செடியை வைக்கணும். இப்போ வந்து செடியை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். நாம் செடியை தேர்ந்தெடுக்கும்போது நிறையா கிளைகள் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதோட தண்டுகள் வந்து நல்லா முதிர்ச்சியாக இருக்கிற மாதிரியும் உயரமாக வளர்ந்துருக்கிற மாதிரியும் பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செழிப்பாக இருக்கிற மாதிரி இலைகளெல்லாம் வந்து எந்த புள்ளிகளும் இல்லாத மாதிரி தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாட்டை ரெடி பண்ணிட்டோம், செங்கல் துண்டெல்லாம் போட்டுட்டோம். இதுக்கப்புறமா நாம் ஒரு மக்கு தண்ணி எடுத்து அதில் விடணும். நம்ம விடுற தண்ணி ஃபுல்லாக வெளியில் வடிஞ்சு வந்துடுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியாக வந்து நாம் நடவு பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம சாதாரணமான பிளாஸ்டிக் தொட்டியில் எப்படி நடுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் தொட்டி எடுத்துருக்கிறேன். இதில் கீழே வந்து பெரிய பெரிய துவாரங்கள் ஏற்கனவே இருக்குது. பக்கவாட்டிலெல்லாம் துவாரங்கள் இல்லை, அந்த இடத்துலலாம் நான் பெரிய பெரிய துவாரங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் போட்டு எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நாம் செங்கல் துண்டு, கறித்துண்டு, கல்லெல்லாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு செடியை நடுவில் வச்சுட்டு மீதி இருக்கிற செங்கல் துண்டு, கறித்துண்டெல்லாம் மேலே நிரப்பி விட்டுக்கலாம். நிரப்பி விட்டுட்டு அதே மாதிரி நீங்கள் தண்ணி விட்டு பாருங்கள். தண்ணி எல்லாமே வடிஞ்சு வெளியில் வந்துடுச்சுன்னா அப்படியே இருக்கட்டும். தண்ணி வந்து வடிஞ்சு வெளியில் வரலைன்னா இன்னும் அதிகமாக பெரிய பெரிய துவாரங்களாக போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த செடிகளை வந்து நீங்கள் ஹேங்கிங் பாட்டில் கூட ஈஸியாக வளர்க்கலாம். அதே மாதிரி இதை வந்து பெரிய பெரிய மரங்களில் கட்டி கூட நீங்கள் வளர்க்கலாம். இந்த மாதிரி பெரிய மரங்களில் கட்டி நீங்கள் வளர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஒட்டுண்ணி தாவரம். அதனால் பிற மரங்களில் கூட இது வேர்கள் வந்து அழுத்தமாக பதிஞ்சு அதில் இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்தே வளரக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. இப்போ நாம் இதுக்கு எப்படியெல்லாம் தண்ணி விடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்குன்னு வந்து ரெகுலராக நீங்கள் தண்ணி விடலாம், ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகவே விட்டுக்கோங்க.
ரெண்டு மூணு நாள் வரைக்கும் தண்ணி விடாமல் இருந்தால் கூட இது நல்லா தாக்கு பிடிச்சி வளரும். ஏன்னா வந்து காட்டில் உள்ள ஈரப்பதத்தை எடுத்தே அது உயிர் வாழ்கிற சக்தி அதுக்கிட்ட இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் மொட்டுக்கள் விட ஆரம்பிச்சிருக்கு, செடியும் நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு, மொட்டுக்களும் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது. இதை எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு பார்த்தா, இதை வந்து நேரடியான சூரிய வெளிச்சம் படுற இடத்துல நீங்கள் வைக்கக்கூடாது. உங்கள் வீடு பால்கனியில் வச்சாலோ அல்லது கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல வச்சுக்கலாம். சூரிய வெளிச்சம் வந்து நேரடியாக படாமல் இருக்கிற மாதிரி உள்ள ஏரியாவில் வச்சுக்கோங்க. காற்றோட்டம் இருக்கணும். இப்போ இதில் பூ வந்து மலர ஆரம்பிச்சிச்சு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் எல்லா கலருமே இருக்குது. இந்த ஆர்கிட் செடியில் கிட்டத்தட்ட 20,000 வெரைட்டிஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஆர்கிட் செடியை வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிழல்லே வச்சுக்கோங்க, நேரடி சூரிய வெளிச்சம் படாத இடத்துல வச்சுட்டு தண்ணி வந்து அளவாக விட்டுக்கோங்க. தொட்டிகளில் அதிகமாக துவாரங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆர்கிட் செடிக்குங்கிறதே தனியாக தொட்டிகள் எல்லாம் ஆன்லைன்லேயும் இருக்குது, கடைகள்லேயும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உரங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா, இதுக்கு நேரடியாக மற்ற செடிகளுக்கு உரம் கொடுக்குற மாதிரி உரங்கள் கொடுக்கக்கூடாது. எந்த உரமாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்துகிற உரத்தை தண்ணியில் நல்லா கலந்துக்கிட்டு அதை வந்து தெளித்து விடணும். அந்த மாதிரி தான் நீங்கள் உரங்களெல்லாம் பயன்படுத்தணும். அப்படி நீங்கள் உரங்கள் பயன்படுத்தினாதான் செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும். நீங்கள் நேரடியாக வேர்களில் உரங்களை போடும்போது பூச்சி தாக்குதல் தான் அதிகமாக வரும். இதோட பூக்களை பார்த்தீங்கன்னா, பூக்கள் பூக்கிறதுக்குன்னு எந்த சீசனும் இல்லை. இதில் ஒரு தடவை பூ பூத்துதுன்னா 2-3 மாதம் வரைக்கும் பூக்கள் வந்து வாடாமல் அப்படியே இருக்கும். அதனால தான் இந்த பூக்களை அதிகமாக தோரணங்களில் அழகுபடுத்துறதுக்காகவும் விலை உயர்ந்த பொக்கைகளில் எல்லாம் அழகுபடுத்த இந்த பூக்களை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இந்த பூக்கள் பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த பூக்காம்பை கட் பண்ணி விடணும். எப்படி நீங்கள் ரோஜா செடிகளெல்லாம் பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி விடுறீங்களோ, அதே மாதிரி தான் இதுலேயும் பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா அதோட காம்புகளை கட் பண்ணி விடணும். அப்போ தான் செடியோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து உடனே மறுபடியும் புது மொட்டுக்கள் எடுக்கும். அதனால் இதில் தொடர்ந்து பூக்கள் இருந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளோதாங்க, ஈஸியாக உங்கள் மொட்டை மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளர்த்துக்கலாம். மண்ணே இல்லாமல் பராமரிப்பு செலவும் ரொம்ப ரொம்ப கம்மி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.